Welcome to Bosskey's RRR. Vanakkam sir. Vanakkam Bala, welcoming you to RRR, welcoming all our cricket fans to RRR. எஸ் சார், ஆர் ஆர் ஆர்ல வந்து இன்னைக்கு ஆறு ஆறு அடிச்சு பறக்க விட்டு மேட்ச் ஒரு 50 ஓவர்ல நீங்க ஒரு 350 அடிங்க, நாங்க 350க்கு கிட்ட வந்து தோக்குறோம் அப்படின்ற மாதிரி எதனா பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதெல்லாம் 2nd மேட்ச்ல தான். அது வரைக்கும் ஏசியா கப் இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மேட்ச் இன்னைக்கு. இன்னும் கொஞ்சம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் சார், பங்களாதேஷ் கிட்ட இருந்து ஒரு டஃப் ஃபைட் எதிர்பார்த்தேன் நானு, அது அவங்க கிட்ட இருந்து மிஸ் ஆச்சு. நீங்க எப்படி பாத்தீங்க இன்னைக்கு மேட்ச்? நீங்க நம்ம ஆர் ஆர் ஆர்னு சொன்னோம் இல்லையா, கொஞ்சம் சேஞ்ச் இந்த மேட்ச். ஆர் ஆரோ ஆர் ஆரோ ஆர் ஆரோ தூங்க வச்சுட்டாங்க, கிளீனா கம்ப்ளீட் தூக்கம். அதாவது என்ன சொல்றது, அவரு ஒரு சம்டைம்ஸ் ஒரு படம் ரொம்ப போரா இருந்தா சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படின்னு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம பிளேடு, செகண்ட் ஹாஃப் அப்படின்னு அப்படியே ஃபர்ஸ்ட் ஹாஃப். அந்த மாதிரி இருந்து ரெண்டு பேருடைய பேட்டிங்கும், ஏன்னா பெடஸ்ட்ரியன் இருந்து ரெண்டு பேருடைய பேட்டிங். கிளின்ச்சிங் டீல் எந்த இடத்துலன்னு பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் கார்டு எங்கன்னா ஸ்ரீலங்கன் போலிங் வந்து எக்ஸ்ட்ராடனரியா இருந்துச்சு. இந்த டிஃபரன்ஸ் அதான், அந்த போலிங் கிரியேட்டட் த டிஃபரன்ஸ். அதர்வைஸ் ஈக்குவலி பேடா இருந்தது பேட்டிங் ரெண்டு பேருமே, கன்சூமிங் டூ மெனி பால்ஸ் ஃபார் ரன்ஸ். பட் அது காரணம் வந்து பிட்ச் வந்து நாட் கண்டியூசிவ் டு ஸ்ட்ரோக் பிளே, அதை பத்தி டீடைலா பேசுவோம். இதான் விஷயம். எஸ் சார், இன்னைக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த ஸ்ரீலங்கன் பவுலிங் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னீங்க, அதுல முக்கியமா ஒரு பங்கு வகிச்சது யாரு அப்படின்னா ரெண்டு சிஎஸ்கே வீரர்கள், மதீஷா பத்திரானா அண்ட் மகேஷ் தீக்ஷனா. இவங்க ரெண்டு பேரும் ஆக்சுவலா ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் தான், பட் நம்மளோட ரசிகர்களுக்கு எல்லாம் வந்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் சொல்றதை விட சிஎஸ்கே பிளேயர்ஸ் சொல்லி ரெஃபர் பண்றதெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் ஒரு உற்சாகம், அதனால அப்படி சொன்னேன். சோ அவங்க ரெண்டு பேருடைய பெர்ஃபார்மன்ஸும் நீ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சார், நீங்க எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க, என்னென்ன மாதிரி புடிச்சிருந்துச்சு? ஆமா, இப்போ வந்து இப்ப ரெண்டு பேர்ல பாத்தீங்கன்னா, தீக்ஷனா வந்து அக்யூரசி இல்லையா, வந்து டெட்டா டிராப் பண்ணி இந்த பிட்ச்ல மட்டும் நல்லா பாத்துங்க போலாம். சப்போஸ் பாகிஸ்தானோட இந்த ஸ்ரீலங்கன் விக்கெட்ல ஆடுறோம்னா எந்த மாதிரி போலர் வந்து அந்த ஷகீப் உல்லாசன் மாதிரி போலர். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், அதாவது கையை ரொம்ப தூக்கியும் போடாம, ஃபிளைட்டும் பண்ணாம, குல்தீப் மாதிரி ஃபிளைட்டும் பண்ணாம, ரொம்ப பிளாட்டிஷும் போடாம, அரை குறைய லெங்க்ல டிராப் பண்ணினே இருக்காங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி போலர் வந்து பெருந்தளவுலி பேட்ஸ்மேனுக்கு நான் பார்த்த வரைக்கும் அப்படிதான் இருக்கு. ஓகே, ஸோ அது ஒண்ணு. அண்ட் தீக்ஷனா அப்கோர்ஸ் அக்யூரசி, எந்த பால் எப்படி வரும் தெரியல, அவருடைய அவே ட்ரிப்டர், அதாவது இந்த அவுட் கோயிங் போறது போடுறாரு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி ஒரு போல்டு நீங்க எடுத்தார், எக்ஸ்ட்ரா ஸ்டம்பிங் ஒன்று எடுத்தார் டாப் கிளாஸ். ஸோ அந்த மாதிரி அவருடைய அக்யூரசி, T20ல எப்படி அக்யூரேட்டா போடுவாரோ அந்த மாதிரி அக்யூரசியில போட்டு ஒரு கலை கலக்குறாரு. பார்த்தீங்கன்னா போலிங் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட், என்னன்னா அது வந்து அன்பிலீவபிளா இருந்தது. அந்த மலிங்கா மாதிரியான ஸ்லிங் ஆக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப டெட்லியா வரும், எந்த பால் யாருக்கு எந்த பால் ஷார்ட் பிச்சுனே புரியாது. பட் அவரு 145 போடுற ஒருத்தர் திடீர்னு என்ன பண்றாரு, ஸ்லோ ரன் போடுறாரு, அந்த ஸ்லோ இஷா போட்டுறாரு ஆஃப் பிரேக் மாதிரி. இந்த கடைசி 2-4 விக்கெட்ல 3rd and 4th விக்கெட் எடுத்தார் பாருங்க, அது வந்து எக்ஸ்ட்ராடனரி. அந்த மாதிரி எல்லாம் போட்டா இந்த மாதிரி பிச்சுல ஆட முடியாது. ஸோ இந்த பிச்சுக்கு ஐடியல் டைப் ஆஃப் போலிங் என்னன்னா, அந்த T20ல ஒரு ஃபார்முலா சொல்லுவேன்ல, வேகமா ஓடுறது மெதுவா போடுறது, அது மாதிரி போட்டீங்கன்னா போறோம். எசகு பிரசகா பேக் ஃபுட்ல ஆடுறது போடனே நீனா போடும், டெஸ்பரேட்டா பேட்ஸ்மேன் ஓடிடுவாங்க. கம்ப்ளீட்டா தூக்கி ஜூசியா ஆஃப் வாலி போட்டா மட்டுமே அடிக்க முடியுமே தவிர, இந்த லங்கன் விக்கெட்ஸ்ல அரைகுறையா லெங்க்ல போட்டே இருந்தீங்கன்னா ரன் ஆயிடும், ரன் கெட்டிங் ரொம்ப கஷ்டமா இருக்கும். எஸ் அதே மாதிரிதான் சார், இருக்கு ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்பின்னர்ஸ் வச்சே டக்கு டக்குன்னு ஸ்ரீலங்கா வந்து பங்களாதேஷ் அகேன்ஸ்டா விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பங்களாதேஷ் இஸ் வீக் அகேன்ஸ்ட் ஸ்பின், அவங்க கிட்ட நிறைய ஸ்பின்னர்ஸ் வேணா இருக்கலாம், பட் ஆனா அவங்களே ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா ரொம்ப வீக் தானே அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் யூஸ் பண்ணிட்டு அழகா மகேஷ் தீக்ஷனா அப்புறம் வந்து தனஞ்சய டிசில்வா இவங்க எல்லாம் யூஸ் பண்ணாங்க. அதுல ஷகீப் உல்லாசன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் எல்லாம் வந்துட்டு இன்சைட் அவுட் ஆடுறேன்னு சொல்லி அவர் மேல தூக்கி கொடுத்து ஒரு எஜ் கேட்ச் டாப் எஜ் ஆயிருச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு டாப் 3 கணக்கல் பண்ணாலுமே கூட கம்பேக் கொடுக்கறதுக்கு பங்களாதேஷ்ல எப்பவுமே யாராவது ஒரு பேட்ஸ்மேன் இருக்காங்க சார். நம்ம ரொம்ப வருஷமா பாக்குறோம், ஒரு தமிம் இக்பாலோ இல்ல யாராவது ஒருத்தங்க ஒரு மேட்ச் ஆடிடுறாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி ஆடினவர் தான் வந்துட்டு நஜ்முல் ஹுசேன் ஷாண்டோ. ஷாண்டோட இன்னிங்ஸ் உண்மையா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சார், ஒரு 7 பவுண்டரி அடிச்சு மோசமா போயிட்டு இருந்த மேட்ச் ஒரு ரெஸ்பெக்டபிள் டோட்டலுக்காவது கிட்டத்தட்ட கொண்டு வந்ததுக்கு காரணம் ஷாண்டோட இன்னிங்ஸ் தான், பொறுமையா ஆடினாரு ஷாண்டோ. ரைட், நான் ஒத்துக்கிறேன், ஏன்னா மீதி பேர் எல்லாரும் வழியும் போது ஷாண்டோ நல்லா ஆடினாரு. ஷாண்டோ ரொம்ப சாந்தமா ஆடிட்டாரு, ஏகப்பட்ட பால்ஸ் கன்சியூம் பண்ணதுனால சொல்றேன். இப்போ ஒரு 300 ஸ்கோர்ல நீங்க ஏகப்பட்ட பால கன்சியூம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு 80-90 அடிச்சீங்கன்னா அது பெரிய பிரச்சனையா தெரியாது. பட் வர ஸ்கோரே 116 இருக்கும்போது நீங்க நிறைய பால் கன்சியூம் பண்ணீங்கன்னா, மச் மோர் தென் த நம்பர் ஆஃப் ரன்ஸ் தட் யூ ஸ்கோர், அப்போ வந்து அதுல ஒன்றும் பெரிய இம்பாக்ட் இருக்காது, வின்னிங் ஸ்கோரா அது இருக்காது நீங்க ஆடுறது. ஸோ அதுலயே இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணிருக்கணும் தன்னுடைய ரன் ரேட்டுன்னு நான் நினைச்சேன். ஷாண்டோ ஒரு பக்கம்,
இதுல ஜென்ரலாவே நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே டல்லு பேட்டிங், போலிங் சுப்பீரியாரிட்டி ஸ்ரீலங்கால ரொம்ப நல்லா இருந்தது, அதனால அவங்க ஜெயிச்சாங்க. அதான் ஒரே விஷயம். எஸ் சார், செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி என்னதான் வந்து அவங்க கொஞ்சம் மொக்கையாம விளையாடுனாங்க, ரெண்டு பேரும் பேடு தாங்க, இந்த பேடுல எது குட்னு நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கூட அந்த ஒரு வின்னிங் காம்பினேஷனா ரெண்டு பேரும் போட்ட ஒரு பார்ட்னர்ஷிப் சார். இங்கேயும் ஒரு டாப் த்ரீ விக்கெட்ஸ் டக்குன்னு விழுந்துருச்சு, ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டெடி பண்ணி ஆனாலுமே அதையும் முக்கி முக்கி பால் சாப்பிட்டு சாப்பிட்டு ஆடின இந்த சதீர சமர விக்ரமா அண்ட் அசலங்கா சார், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப நாளா நல்லா தான் விளையாடிட்டு இருக்கிற பிளேயர்ஸ், இன்னைக்கு ஒரு விக்டரிக்கு ஆடணுன்றனால இதுக்கப்புறம் விக்கெட்டு போயிடக்கூடாதுன்னு இவ்வளவு பொறுமையா ஆடினாங்களா, இல்ல பிச்சு வந்து அவ்வளவு ஸ்லோனஸா இருந்து ஸ்ட்ரோக் பிளே பண்ண முடியாம போச்சா, என்ன காரணத்தினால இவங்க இவ்வளவு ஸ்லோவா ஆடினாங்க சார் இந்த சேஸ்? ஆமா, சதீரா அசலங்கா வந்து அவங்க ஆடின விதம் வந்து ரொம்ப கரெக்ட், அவங்க அப்படிதான் ஆடி ஆகணும். ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி இந்த பிச்சுல நீங்க ஸ்ட்ரோக்கு போனீங்கன்னா கந்தல் ஆயிடும், 160 கூட பெரிய பிரச்சனை மாதிரி ஆயிடும், 140 ஆடிடுவாங்க. அவங்க சென்சிபிளா ஆட்டாங்க. ஒரே ஒரு விஷயம், ஷகிபுல் ஹசன் வந்து தன்னுடைய போக்கஸ் வந்து மோர் ஆன் ஸ்பின்னர்ஸ் கொண்டு இருந்தாருன்னா ஆரம்பத்துல இருந்தே அந்த 3 விக்கெட் சுழந்து இல்லை ஸ்ரீலங்காக்கு, அந்த டைம்ல ப்ரெஷரைஸ் பண்றதுக்கு தன்னுடைய ஸ்பின் பொட்டன்சியலை யூஸ் பண்ணியிருந்தாருன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் கிரம்பிள் ஆயிருப்பாங்க. ஏன்னா ஸ்பின் வந்து டெஸ்பரேட் ஆயிருப்பாங்க அடிக்கிறதுக்கு. அவங்க நிறைய ஃபாஸ்ட் போலிங் அவர் கொண்டு வந்து என்ன பண்றாரு, கொஞ்சம் ஈஸியா சிங்கிள்ஸ் கொடுத்து செட்டில் ஆக விட்டாரு. அதுக்கப்புறம் திருப்பி ஷகிப் செகண்ட் ஸ்பெல்ல வரும்போது அவ்வளவு ட்ரபிள்ஸுமா இல்லை அவங்களுக்கு. அதனால இந்தியாவுக்கு கூட சொல்றேன், இந்த டிப்பிக்கல் ஜடேஜா அக்சர் பட்டேல் மாதிரி குல்தீப் கூட நான் சொல்ல மாட்டேன், அக்சர் பட்டேல் ஜடேஜா ரெண்டு இருக்கு பாத்தீங்களா, ரெண்டு போல வச்சிருக்காங்களே, அந்த டைப் ஆஃப் நாகிங் லெங்க் போட்டுன்னே இருந்தா ரொம்ப பெரிய பிளஸ் பாயிண்ட். ஓடி வந்து இல்ல இல்ல ஹர்திக் பாண்டியா மாதிரி ஓடி வந்து ஸ்லோ ரன் போடணும், அந்த மாதிரி போலர்ஸுக்கு சூப்பரா கிளிக் ஆகும் இந்த பிச். இட்ஸ் டெஃபினெட்லி போலிங் ஃப்ரெண்ட்லி, ரொம்ப ஈஸியா நீங்க ஆன் த ரைஸ்லாம் ஆட முடியாது, அண்ணின் அவுட் ஆயிடுவீங்க, ஷார்ட் மிட் விக்கெட்ல கவர்ஸ்ல அவுட் ஆயிடுவீங்க கேட்ச்ல. அதனால நிறைய கொஞ்சம் பேட் ஸ்பீட் எல்லாம் குறைச்சிக்கணும் பேக் லிஃப்ட்ல. இப்ப சூரியகுமார் யாதவ் தன்னுடைய யூஸ்வல் ஃபிளாம் போயிட்டு ஆட முடியாது, கொஞ்சம் செக் பண்ணி ஆடணும். விராட் கோலி கேர்ஃபுல்லா ஆடுவார், அந்த மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லா பேக் லிஃப்ட் கொஞ்சம் மெதுவா வரணும் இந்த பிச்ல, அப்படிதான் ஆடி ஆகணும். எஸ் சார், லாஸ்ட் க்வெஸ்டின், இன்னைக்கு நீங்க சொன்ன அந்த பாயிண்ட்ல இருந்தா கேக்குறேன். ஷகிப் அல் ஹசன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர், ரொம்ப வருஷமா இந்த கேம் பாத்துட்டு இருக்கக்கூடிய மேஜர் டீம்ஸ் கூட தான் விளையாடின ஒரு பிளேயர், அவர் ஏன் சார் இன்னும் கொஞ்சம் வந்து அந்த கேப்டன்சில நீங்க சொன்ன மாதிரி அந்த ஸ்பின்னர்ஸ் ஏர்லியானா கொண்டு வர மூவ்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் யோசிக்காம போயிட்டாருன்னு நினைக்கிறீங்க? ஒய் ஷகிப் அல் ஹசன் டிட் நாட் டு தட்? இல்லாதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்கா 165 அவங்க நினைச்சிருக்க மாட்டாங்க, அவங்களோட யூஷுவல் பேட்டிங் பொட்டன்சியல் வந்து இந்த அட்டாக் கூட அவங்க 200+ எல்லாம் அடிக்கலாம் நினைச்சிருப்பாங்க. அந்த 165 லோ டோட்டல், 50 ஓவர்ல 165ன்றது என்ன பெரிய ரன் ரேட், ஆஸ்கிங் ரேட் ஒண்ணுமே கிடையாது, இல்ல பிட்வீன் 3 and 4 தானே பர் ஓவர். அதுல ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டீமோரலைஸ் ஆயிடும், என்ன பெருசா பண்ண போறோம்னு. அதான் க்ரூஷியல் முதல் 3 விக்கெட் எடுத்த உடனே, அதுக்குதான் தோனி மாதிரி ஒரு கேப்டன் வரும். தோனி மாதிரி ஒரு கேப்டன்னா அந்த முதல்ல 3 விக்கெட் எடுத்த உடனே அதுக்கப்புறம் பண்ற சேஞ்சஸ்ல கம்ப்ளீட்டா மேட்ச் மாறும், அங்கே இந்த மேட்சை விட்டுற மாட்டார். இவர் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா பண்ணிருக்கணும் கேப்டன்சின்னு சொன்னேன். அந்த ஸ்டேஜ்ல இவர் ராங்கா என்ன பண்ணிட்டார், மீடியம் பேஸ்லயே ரிலையன்ஸ் அதிகமாயி போச்சு, ஓவர் டிபெண்டன்ஸ் ஆன் மீடியம் பேசஸ் அந்த 3 விக்கெட் விழுந்த உடனே. மீடியம் பேஸ்க்கு இருந்து விக்கெட் விழுந்தோடனே மீடியம் பேஸ்லயே எடுத்துலாம்னு பார்த்தாரு, அது தப்பு. நிறைய ஸ்பின்ன கொண்டு வந்து ப்ரெஷரைஸ் பண்ணிருக்கணும் இல்லையா, அது அது பண்ணியிருந்தாங்கன்னா ஃபண்டாஸ்டிக்கா இருந்தது. ஷகிப் வந்து ரொம்ப நல்லா போடுற பாருங்க, அந்த மெஹதி கட்சியில ஒரு விக்கெட் எடுத்தார் ஸ்டம்பிங், சதீரா எக்ஸ்ட்ராடனரி டெலிவரி, இறங்கி வந்தோன்னு இப்படி போச்சு. பட் இதுல ஸ்டாண்ட் அவுட்டா ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ரீலங்கா விக்கெட் கீப்பர் ஒரு கேட்ச் ஒன்னு பிடிச்சா இருப்பாரு, எக்ஸ்ட்ராடனரி கேட்ச், லெப்ட்ல வந்து அந்த பால் கேட்ச், லெப்ட் ஹேண்டருக்கு அந்த கேட்ச், லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஆடும்போது 2 இஸ் லெப்ட் வந்தது கீப்பருக்கு, அவர் வந்து எழுந்துக்காம அப்படியே லோவா பிக் பண்ணார், கீழே டிசெண்டிங் பால், அது அப்படியே பிக் பண்ணார் 100 அந்த கேட்ச், எக்ஸ்ட்ராடனரி கேட்ச். ஸோ விக்கெட் கீப்பிங்ல டு த லெப்ட் வந்து சம் ஸ்மார்ட் கேட்சிங் எல்லாம் இப்ப பாக்குறது டோர்னமெண்ட்ல ரொம்ப நல்ல வெல்கம் ஃபீச்சர். எந்த ஃபியூச்சர் வந்து இந்தியாவுக்கு நான் பயம்னு சொல்லிட்டு இருக்கோமோ அந்த மீதி டீம்ஸுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் பாயிண்டா இருக்கு. அதனால நம்ம விக்கெட் கீப்பிங் தான் நீங்க பயமாவது என்ன பண்ண போறாங்களான்னு தெரியல. எஸ் நமக்காவது பரவாயில்ல சார், ஒரு நேபாள் இருக்குது, பாகிஸ்தானும் நேபாளும் பாகிஸ்தானும் இந்தியாவும் எப்படியும் இந்த நேபாள அடிச்சுட்டு ரெண்டு பேரும் உள்ள வந்துருவாங்க. ஆனா குரூப் பி ரொம்ப பாவம் சார், ஆப்கானிஸ்தான் ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் 3 டீமு அவங்கள போட்டாங்க, அதுல ஒரு டீம் வெளியே போகன்றது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டஃப்பான விஷயம் தான். ஹூ டு யூ பிரிஃபர் இன் திஸ் குரூப் பி சார், எந்த 2 டீம் உள்ள போகணும்னு நினைக்கிறீங்க? ஆமா, இவங்க இந்த 3 பேர்ல யார் 2 பேர் உள்ள போவா, ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் அண்ட் ஆப்கானிஸ்தான்? ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் தான், ஏன்னா ஆப்கானிஸ்தான் என்னதான் இருந்தாலும் 50 ஓவர்ஸ் வந்து அவ்வளவு பெரிய த்ரெட் கிடையாது. இப்ப இதே T20ல கேட்டீங்கன்னா ஒரு டவுட் எனக்கு இருக்கும், ஆப்கானிஸ்தான் ஏன் பூந்துருவாங்களா உள்ளன்றது. பட் இந்த 50+ ஸ்ரீலங்கா பிளஸ் அவங்களோட டைப் ஆஃப் நேச்சர் ஆஃப் பிச்சஸ் வந்து அவங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, உண்மையிலேயே அசரங்கா மிஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி பிச்சுல. அசரங்கா வந்து டார்ச்சரா இருக்கும் பேட்ஸ்மேன் ஆடுறதுக்கு, அந்த மாதிரி போலிங் வந்து இல்ல, நீங்களே ஃபுல் பவர் கொடுக்கும், கிரவுண்ட்ஸ் வந்து பெருசா இருக்கு,
நீங்க வந்து தட்டுனா பக்கத்துல பவுண்டரி கிடையாது, பிளஸ் நாட் கமிங் ஆன் டு த பேட் இருந்துச்சு. அசரங்கா மாதிரி தீக்ஷணா மாதிரி போலர்ஸ் எல்லாம் பெரும் ஹெட் ஏக் பேட்ஸ்மேனுக்கு. ஸோ அதுல வந்து அசரங்கா அவங்க ஷூரா மிஸ் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் ஆப்கானிஸ்தானுக்கு சான்ஸ் இல்லைன்னு தோணுது. ஆப்கானிஸ்தான் நீங்க சொல்ற மாதிரி T20 ஓவர் ஆச்சுன்னா 20 ஓவர்ல 16 ஓவர் 4 பேர் ஸ்பின்னர் போட்டுருவாங்க. ஆமா, ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிளே பாருங்க, ரஷித் கான். ரஷித் கான் T20 நீங்க பாத்தீங்கன்னா மெனஸ், பேட்ஸ்மேனுக்கு ஒரு பெரிய மெனஸ் அவர். பட் இதே 50 ஓவர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒண்ணு ரொம்ப சாதாரணமா இருக்கும் அவர். அதான் எஸ். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் நெக்ஸ்ட் மேட்ச், இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். ஒரு நாள் கேப்புக்கு அப்புறம் 2ஆம் தேதி நடக்குது, அதில் பார்ப்போம் சார். அந்த மேட்சோட RRR தான் RRR இருக்க போது, எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க, நானும் அதுக்கு காத்துட்ருக்கேன் என்ன நடக்க போகுது. நாளைக்கு தான் எல்லா எல்லா ஃபார்மசிலையும் வந்து போர்டு போர்டு போட்டுருக்காங்க, ப்ரீமியம்ல போகுது ஜெலுசில் எம்பிஎஸ் ஜெலுசில் டேப்லெட்ன்ட்டு. அதனால நிறைய பேர் கியூல நின்று பாட்டில் பாட்டிலாக வாங்கி போவானுங்கிறேன் டேப்லெட்டு நாளைக்கு மேட்சுக்கு. எஸ் ஓகே சார், அந்த மேட்ச்ல நான் உங்களை வந்து பாக்குறேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் சார். எனிவே, அது அது அந்த நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் கொஞ்சம் இந்தியா பாகிஸ்தான் பத்தி, அந்த இன்புட்ஸும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் வியூவர்ஸுக்கு. மேட்ச் த்ரில்லிங்கா கண்டிப்பாக இருக்கும், ஒன்றும் டவுட் இல்லை, முடிச்சுட்டு கண்டிப்பாக அலசுவோம். தேங்க்யூ சோ மச் அகைன், லெட்ஸ் மீட் ஆன் RRR. எஸ் பாய் சார், தேங்க்யூ.